ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபஹத்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோங்க. என்ன ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு பார்க்க போகிறீங்களா? இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். என்னென்னா, அவல் வச்சு இன்றைக்கி நம்ம கட்லெட் செய்ய போகிறோங்க. அவலை வந்து நிறைய விதமாக குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்க ட்ரை பண்ணுவோம். பட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன், கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க சாப்பிடுவாங்க. அதுக்கு தேவையான பொருள் அவல் எடுத்திருக்கேன். அந்த அவலை வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு அவல் முங்குற அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஒரு கால் மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கணுங்க. இப்போ நான் அது மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க, ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி. இவ்வளோத்தையும் வந்து என்ன பண்ணுங்கள், பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். உருளைக்கிழங்கை மட்டும் வேக வச்சு தோல் நீக்கி எடுத்துக்கணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவல் வந்து நம்ம ஊற வச்சோம் பார்த்தீங்களா, அது வந்து நல்லா ஊறி வந்திருக்குது. இந்த மாதிரி ஊறி வந்திருக்குது. இந்த டயத்தில் என்ன பண்ணுங்கள், அவலை வந்து ஒரு மிக்சி பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக என்ன பண்ணுங்கள், அதை வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த அவலை வந்து கிரைண்ட் பண்ணுற அந்த கேப்லேயே வந்து என்னென்னா, நான் வந்து உருளைக்கிழங்கை வந்து வேக வச்சேன். வேக வச்சு அதை வந்து தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கிரைண்ட் பண்ண அந்த விழுது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப வந்து கிரைண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, இந்த மாதிரி நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணுறப்ப தண்ணி நிறைய அதில் ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து அந்த உருளைக்கிழங்கையும் வந்து இது கூட வந்து மசிச்சு விட்டுக்கோங்க. ரொம்ப உருளைக்கிழங்கை மசிக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு நீங்கள் மசித்தா போதும், கையிலேயே ஓரளவுக்கு மசித்தா போதும். இப்போ இது ரெண்டு கூட என்ன பண்ணுங்கள், நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து நமக்கு காரம் தேவைன்னா ஒரு பச்சை மிளகாய்க்கு பதிலாக கூட இன்னும் ஒன்று கூட நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ இது குழந்தைங்களுக்கு கொடுக்குறதால நான் வந்து காரம் ரொம்ப சேர்க்கலை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் காரத்தை. இப்போ இது கூட வந்து மசாலா ஐட்டம்ஸ் கொஞ்சம் சேர்க்கணும். என்னென்னா, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, சோம்பு வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான், நான் இன்றைக்கி சேர்க்கலை சோம்பு. இஞ்சி பூண்டு வெளுது வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன், உப்பு வந்து தேவையான அளவுக்கு. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு அதுக்கப்புறம் பவுல் ஆட்டம், ஒரு உருண்டை ஆட்டம் உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்குது நம்ம உருண்டை. இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு பாத்திரத்தில் முட்டையை வந்து பீட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக பிரெட் கிராம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒருவேளை பிரெட் கிராம்ஸ் கிடைக்கலன்னா, மளிகை கடையிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்டானியா வந்து ரஸ்க்கு விடுறாங்க பார்த்தீங்களா, அந்த ரஸ்க்கு பாக்கெட் ஒரு பாக்கெட்டை வாங்கி அதை வந்து மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிரெட் கிராம்ஸ் ரெடி ஆகிடும். இப்போ வந்து நம்ம உருட்டி வச்சுருக்க அந்த உருண்டையை வந்து லைட்டாக கையில் தட்டிட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, முட்டையில் வந்து முக்கி எடுத்து வச்சுருக்கோம். இது கூட வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, அந்த பிரெட் கிராம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நல்ல அந்த கட்லெட் மேலே வந்து தேய்ச்சி தடவி விட போகிறோம். இது எதுக்காக இதை பண்ணுறோன்னா, நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க, கிறிஸ்பியாகவும் இருக்கும், அதே மாதிரி லைட்டாக வந்து ஒரு ஸ்வீட் தன்மையும் இதில் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். உங்களுக்கு ஒருவேளை வந்து முட்டையோட இது பிடிக்காது அப்படின்னு ஆச்சுன்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், மைதா மாவு இருக்குது பார்த்தீங்களா, மைதா மாவை நல்லா தண்ணியாட்டம் கலக்கிக்கிட்டு முட்டையில் முக்கிறதுக்கு பதிலாக மைதா மாவு அந்த கலவை இருக்குது பார்த்தீங்களா, அதில் முக்கி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நல்லா பிரெட் கிராம்ஸில் வந்து நல்லா அது மேலே கட்லெட் மேலே நல்லா தடவிக்கணும். தடவிட்டு இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுடைய அந்த கட்லெட் எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி தாங்க இருக்கும் கட்லெட்டு. இதை வந்து ரெண்டு மெத்தடில் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணலாம். ஒன்று வந்து பேன் வச்சு, நீங்கள் ரொம்ப ஆயில் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு ஆச்சுன்னா பேன் வச்சு பண்ணலாம். குழந்தைங்க கொடுக்குறதால ரொம்ப ஆயில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆச்சுன்னா பேனில் ஒரு மெத்தடில் பண்ணலாம். இல்லை இன்னொரு மெத்தடில் வந்து என்னென்னா, ஒரு சட்டியில் வந்து எண்ணெயை ஊற்றி நம்ம நார்மலாக டீப் ஃப்ரை பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு மெத்தடில் வந்து பண்ணியிருக்கேன். இது இந்த மாதிரி தான், ஒரு பேனில் வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டு அதை வந்து பெரட்டி எடுத்து அப்படி பண்ணுறது, இந்த மெத்தட்லேயும் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இப்போ வந்து ஒரு பேனில் வந்து ஆயில் ஊற்றிருக்கேன். ஊற்றிக்கிட்டு நம்ம ஏற்கனவே போட்டு வச்சுருக்க அந்த கட்லெட்டையும் நல்லா ஃப்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த கட்லெட் வந்து பொன்னிறமாக வரும். வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள், திருப்பி விட்டு திருப்பி விட்டு பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து சுவையான கட்லெட் ரெடி ஆகிடும். இப்போ ஒரு சைடு வெந்ததும் அடுத்த சைடு நான் திருப்பி விட்டுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட்லெட் ரெடி ஆகிடுச்சிது. கட்லெட் இப்படி தாங்க இருக்கும்.
செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ், அதுவும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு. அவள் வச்சு இப்படி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸான்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.